வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம். சமீபத்தில் ஒரு ஜாதகம், இதுவரை நான் சொல்லாத பரிகாரம், நான் பேரியல் பரிகாரம்னு வகுப்பை எடுத்தேன். ஸோ இந்த வகுப்பு இன்னும் கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நான் சொல்லாத பரிகாரம், அதாவது ஒரு பரிகாரம் என்பது ஒருத்தருக்கு சொன்ன மாதிரி இன்னொருத்தருக்கு வராது, ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னொருத்தருக்கு வராது. அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மீன லக்கண ஜாதகம், மீன லக்கணத்துக்கு நாலு குடையவர் புதன், ஏழு குடையவர் புதன். அவர் போய் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துடுறார், எட்டாம் இடத்துல போய் உட்காந்துடுறார். அப்போ எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு சொத்து பிரச்சனை இருக்கா, சொத்தின் மீது வழக்கு இருக்கா, அது ஒரு கூட்டாக வாங்கின ப்ராப்பர்ட்டியா, நண்பருடன் சேர்ந்து கூட்டாக வாங்கின ப்ராப்பர்ட்டியா, ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, இந்த நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, சுகவனம்னு யாரா பார்ட்னர் இருக்காங்களா? ஆமாங்க ஐயா, சுகவனம்ங்கிறவர் தான் எனக்கு பார்ட்னர், சுகவனம். அப்போ கேட்டவுடனே ஆமாங்க ஐயா, சுகவனம் தான் இருக்கார். கூடையே சூரியன் இருக்கார், சூரியன் தான் வனம், கூடையே சூரியனும் இருக்கார். மீன லக்கணத்துக்கு அவர் ஆறு கூடையவர், மீன லக்கணத்துக்கு புதன் வந்து நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர், சூரியன் ஆறாம் அதிபதி. நாலாம் இடங்கிறது சுகம், நாலாம் இடங்கிறது சுகம், சூரியங்கிறது வனம், அது ஏற்கனவே நீசமாக இருக்குது. அப்போ ஒரு ஏழு கூடையவர், ஏழு பார்ட்னரு. அப்போ ஒரு சுகவனத்து கூட தான் பார்ட்னர்ஷிப் செய்யணுங்கிறது ஜோதிடத்தினுடைய, அதாவது அவர் வாங்கி வந்த வரம், அவரோட தான் பார்ட்னர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பிரச்சனை, ஸோ அந்த இடம் வந்து ஒரு வில்லங்க சொத்தாக போச்சு எங்களுக்கு, இப்போ இதிலேருந்து எங்களுக்கு எதாவது பரிகாரம் சொல்லுங்கள். ஒரு சமீபத்தில் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்போ இதுக்கு எதாவது பரிகாரம் சொல்யூஷன் சொல்லுங்கள். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அரியலூர் ஜெயங்கொண்டம் அந்த பகுதியில் திட்டக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. சுக ஆசன பெருமாள், சுவாமி பேர் சுக ஆசன பெருமாள். அது ரெண்டு மூணு பக்கம் இருக்குது தமிழ்நாட்டில், அதாவது குளித்தலைக்கு பக்கத்துலேயும் இருக்குது, திட்டக்குடியிலையும் இருக்குது. சூரியன் தான் திட்டம், அதுவே அங்கே நீசமாயிருது, நாலு தண்ணி குடிநீர், அதை குடிக்கிறோமா? அப்போ திட்டக்குடி புதன் நாலு கூடையவர், மீன லக்கணத்துக்கு நாலு கூடையவர், நாலாம் இடங்கிறது மனசு, அஞ்சாம் இடங்கிறது ஆள் மனசு, அஞ்சு தான் ஐடியா. அப்போ திட்டக்குடிங்கிற ஊரில் சுக ஆசன பெருமாள், ஐயா நாலாம் இடம் தான் சுகம், நாலாம் இடம் தான் சுகம், நாலாம் இடம் தான் சுகம், ஆசனம் அப்படிங்கிறது நாலாம் இடம் தான், ஆசன வாய் என்பது எட்டாம் இடம். அப்போ நாலு குடைய புதன் எட்டில் இருக்கார், ஆறு குடைய ருண ரோக சத்ருகாரகனாகிய சூரியன் கூட இருக்கார். அவரோட பார்ட்னராக சேர்ந்தவர் யார்? மீன லக்கணத்துக்கு நாலுக்கு ஏழு குடையவர் புதன், பேரே சுகவனம், சூரியன் தான் வனம், சூரியன் தான் இயற்கை, அதுவே நீச்சமாயிருது. அப்போ இவர் ஆல்ரெடி ஒரு சுகவனம்ங்கிறவரோட பார்ட்னர் சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணும் பொழுது ஒரு வில்லங்க சொத்தை வாங்கி பிரச்சனையை சந்திக்கணுங்கிறது ஏற்கனவே இறைவனால் ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. இதுக்கு சொல்யூஷன் வேணும், சொல்யூஷன் தேடி தேடியே வயசு போயிடுச்சு. அப்போ அவருக்கு சொல்யூஷன் தேடணும். சனப்பொழுதில் உதயமான பரிகாரம் இது, சனப்பொழுதில் எந்த விதமான திட்டமிடலே கிடையாது, டக்குன்னு திட்டக்குடி சுக ஆசன பெருமாள் போய் பாருங்க, புதன்கிழமை அண்டு வெள்ளிக்கிழமை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி, போனதுக்கு பிறகு அங்கே போய் திருமஞ்சனம் பண்ணுங்க, திருமஞ்சனம் பண்ணி அந்த எதிர்த்தரப்பினருக்கும் இவருக்கும் இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் உடன்படிக்கை ஏற்பட்டாச்சு. ஸோ அவருக்கு பிரச்சனை சால்வ், என்னுடைய பரிகாரம் ஒருவருக்கு கொடுத்தது மற்றொருவருக்கு வராது. அதே மாதிரியே இப்போ அந்த பிரச்சனை முடிவாகி ரொம்ப நன்றி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் என் கூட பேசியிருக்காரு. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம்,
வாழ்க வளமுடன்.